அது ஒரு பயிற்சி, மனதுக்கு ஒரு பயிற்சி. என்னன்னா, மனிதன் வாழ்க்கையில வாழ்க்கையில வெற்றி பெறணும்னு சொன்னா ஏழு விதமான சம்பத்துக்கள் தேவையா இருக்கு. உருவமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம். இந்த ஏழு வித சம்பத்துக்கள் இருந்தாதான் மனிதன் எல்லாமே அவன் விரும்பந்து அடைய முடியும். இதுல சிலருக்கு குறைவா இருக்கலாம், இல்லாதையா இருக்கலாம். அவைகளெல்லாம் கூட்டிக் கொள்றதுக்காக மனதால வந்து அது வகுத்து கொண்டு சங்கல்பம் எடுத்துக்கொண்டு அதையே நினைந்து 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 அதையெல்லாம் அடைவேன் என்ற அளவுக்கு கொண்டு வர்ற போது அந்த மனத்தினுடைய திண்மையினால உடலினுடைய திண்மை உண்டாகும், செயலினுடைய திண்மை உண்டாகும். அதன் பிறகு அதை அடையலாம் என்றதுக்காக யாராருக்கு எது எது குறைவு இருக்கோ அதை நிறைவு பண்ணிக்கிறதுக்காக ஒரு டெய்ட்டி, ஒரு வடிவம் வச்சு, அந்த வடிவத்தில் அந்த குணமும் வச்சு இதை வழிபட்டா எனக்கு அது கிடைக்கலாம் என்றதாக கதைகள் எழுதி இன்றைக்கு இதில் வச்சிருக்காங்க. அதில் யாராருக்கு என்னென்ன வேணுமோ அதைப்படி செய்து பெறலாம். அதாவது அறிவுதான் பிரம்மம்ன்றது தெரிஞ்சுக்கொண்டா அந்த அறிவை யாரு எத்தனை காலம் பொறுத்தையும் அறிஞ்சு கொள்ள முடியும். அதுக்கு முன்னதாக அந்த அறிவை விரித்து வணங்குவது தான் சிலை வழிபாடு. உள்ள நோக்கி நாம பார்க்கிறோம், அதுக்கப்புறம் அறிவை அறியறோம், அது வேற. இப்ப அதுக்கு முன்னதாக அறிவை விரித்து ஒரு உருவம் கொடுத்து ஒரு எண்ணத்தை கொடுத்து அதை வணங்கிறது தான் சிலை வழிபாடு. அந்த பிரார்த்தனைகள் அல்லது சங்கல்பம் செய்கிற போது ஐயர் கூட சொல்லுவாரு, அதாவது ஆவாக பயிற்சி, மனதுக்கு ஒரு பயிற்சி. என்னன்னா ஆன்மாவில இருந்து மனிதன் இயற்கையில